கிறிஸ்துவன் பிறப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க மரியாள் தாங்க. மரியாள் தான் கிருப பெற்றவங்க. இப்போ அந்த மரியாள் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? இந்த உலகத்தில் எத்தனையோ வாலிப பெண்கள் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரராய் பிறப்பதற்கு இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இயேசு கிறிஸ்துவை என் கழுவில் சுமப்பதற்கு பாக்கியம் கிடைத்தது. கொடான கொடி நன்றி. திருமணத்திற்கு முன்பு கருவுற்றால் இந்த உலகம் என்னை என்ன நினைக்கும் என்று எந்த எண்ணமும் இல்லாமல் தேவதூதன் மூலம் வந்த வாழ்த்துதலுக்கு அப்படியே கீழ்ப்படி ஒப்பு கொடுத்ததினால் இன்றைக்கு என்னை எல்லாரும் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்றாங்க. நீங்களும் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளா மாறணுமா? தேவன் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே அருமையா ஒப்புக்கொடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து இயேசுவின் பிறப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க நீதிமானாகி யோசேப்பு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? நான் தாங்க யோசேப்பு, எனக்கும் மரியாளுக்கும் நிச்சயம் முடிஞ்சு சந்தோஷமா இருந்தேங்க. திடீர்னு மரியாள்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுங்க. என்னதுன்னு பார்த்தா, நான் பரிசுத்தாவியல் கர்ப்பவதி ஆனேன்னு மெசேஜ் வந்துச்சுங்க. உடனே ஷாக் ஆயிட்டேங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருந்தேங்க. தலையே வெடிச்சிரும் போல இருந்துச்சுங்க. மரியாள் அவமானப்படுத்த எனக்கு மனசு இல்லை, அதனால் மேரேஜ் வேண்டான்னு சொல்லிடலான்ட்டு இருந்தேங்க. அப்படியே யோசிச்சு யோசிச்சு தூங்கிட்டேங்க. என் கனவுல ஏஞ்சல் வந்து நீ மரியாதை மேரேஜ் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாங்க. அந்த ஆண்டவர் சித்தத்துக்கு நான் அப்படியே அர்ப்பணிச்சிட்டேங்க. நீதி செய்கிறவங்க எப்பொழுதும் மற்றவங்கள அவமானப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்கங்க. நீங்களும் நீதி செய்யுங்கங்க. மற்றவங்களால் அவமானப்படுத்தப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கங்க. தேவன் உங்களே ஆசீர்வதிப்பார். அடுத்து இயேசுவின் பிறப்பில் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினது நட்சத்திரம். நட்சத்திரம் இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? வானத்தில் ஆயிரம் ஆயிரம் நட்சத்திரம் இருந்தாலும் அவருடைய பிறப்பிற்கு வழிகாட்ட எங்கோ ஒரு மூலையில் இருந்த எண்ணை பிரைட்டாக சைன் பண்ண வச்சு சாஸ்திரிகளுக்கு வழிகாட்ட வச்சார். இது சாதாரண ஸ்டாராக இருந்த எண்ணை இயேசுவின் பிறப்பிற்கு அடையாளமாக மாற்றினார். என்னத்தான் நான் அடையாளமாக இருந்தாலும் உண்மையான சூப்பர் ஸ்டார் இயேசு தாங்க. அவர் விடிவெளியின் நட்சத்திரம். தானியேல் 12:13 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நீங்களும் பிரகாசிக்கணுமா? இந்த கிறிஸ்மஸ் நாளில் அநேகரை நீதியின் பாதையிலும் நித்தியத்தின் பாதையிலும் நடத்துங்க. நீங்களும் ஸ்டாராக சைன் பண்ணலாம். அடுத்து இயேசுவின் பிறப்பில் முக்கியமானவங்க மேய்ப்பர்கள். மேய்ப்பர்கள் இப்போ வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? நாங்கள் வயல்வெளியில் ஆடு மேய்ச்சிட்டு மந்தைய நைட்டெல்லாம் கண்முழிச்சு பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பெரிய வெளிச்சம் கண்ணெல்லாம் கூசி போச்சு. எதுவுமே பார்க்க முடில. நாங்கள் ரொம்பவே பயந்து போயிட்டோம். வெள்ள வெள்ளேன்னு ஒரு தூதன் வந்து நின்று, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்னு சொன்னார். தூதன் சொன்ன உடனே கிளம்பி போய் உடனே அந்த குழந்தையை போய் பார்த்து அதை பணிந்து கொண்டு அந்த பிள்ளையை குறித்து ஊர் முழுவதும் சொல்லிட்டோம். எங்களுக்கு தூதன் மூலமே சொன்ன எல்லாத்தையும் ஜனங்களுக்கு சொல்லிட்டோம். சாதாரண மேய்ப்பர்கள் எங்களை தேடி வந்து இயேசுவின் பிறப்பை அறிவிக்கிற பெரிய வேலையை கொடுத்தாங்க. உங்களுக்கும் இயேசு சொன்னது, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். நீங்களும் அந்த பெரிய வேலையை செய்து இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்.